பாயில் பண்ணி எடுக்கணும். பாயில்னால் ரொம்ப நேரம் பாயில் பண்ணாட்டா, அது உங்களுக்கு தெரியும். ஒரு 3-4 விசில் விட்டால் போதும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும், 1 கப் தண்ணி. 3 விசிலுக்கு இறக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா 3 விசில், 1 விசில் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க, அங்கே 4 விசிலில் இறக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அழகாக குக் ஆகி இப்போது கல் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், பட்டை கிராம்பு எதுவும் போட வேண்டாம், ஏற்கனவே நம்ம அதில் போட்டுட்டோம். ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். காலி பண்ணோம். கொஞ்சமாக சால்ட், லைட்டாக சில்லி பவுடர், லைட்டாக பெப்பர் பவுடர், லைட்டாக மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும். இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் தண்ணி ஊற்றி இப்போ பாயில் பண்ண பீஃபை உள்ளே போடணும். இதை கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. வாவ், இப்போ கிரேட்டட் கோக்னட், வெறும் கோக்னட் மாத்திரம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை மாத்திரம் உள்ளே ஊற்றணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கிரேவியாக வரக்கூடாது, இது வந்து ட்ரையாக வரணும். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், இந்த மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக ஆகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான அந்த கலரோடி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான்ஸ்டிக் இல்லை, கடாயில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிண்டிக்கிட்டே இருக்கணும். பம்கினோட அந்த பீஃபோட அந்த மீட் வந்து உடஞ்சிடக்கூடாது, நீள நீளமாக இருக்கணும், அவ்வளோதான். போட்டுக்காங்க. இது வந்து சின்ன சின்னதாக, ரொம்ப கட் பண்ணக்கூடாது, லைட்டாக கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைன் தெரியுதா? நான் இருக்காது, சின்ன சின்னதாக ஒரு லைன் பார்த்துக்காங்க. ஓப்பன் ஆகாது, இந்த மாதிரி இருக்கும். சில்லி பவுடர் கொஞ்சமாக, சில்லி பவுடர் கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் சும்மா, பேருக்கு கொஞ்சம் மஞ்சள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, லைம், 1 லைம் ஃபுல்லாக புழிஞ்சு ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஆயில், கடைசியாக கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்காங்க. பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பார்த்து அழகாக சோக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் தூக்கி ஒவ்வொன்றா போடுறோம். ஓகே, பீஃப் ஸ்டேக் இந்தியன் ஸ்டைலில் பண்ணேன். அப்புறம் சப்பாத்தி, கொஞ்சம் வெண்டைக்காய் கறி, எப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கிறது தான். அப்புறம் ஆனியன் டொமேட்டோ சாலட், பீஃப் ட்ரை உலர்த்தியல், அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு பதிலாக சக்கப்பழம், சக்கப்பழம்னா பலாப்பழம், அப்புறம் மேங்கோ. ஆல்ஃப்ரட், ஆல்ரேஜ், சாப்பிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம பீஃப் ஸ்டேக் பார்க்குறோம், எப்படி குக் ஆகிருக்குனுங்கிறத பாருங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்ன கையை வச்சு பிச்சாலே வந்துடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆல்ஃப்ரா, என்ன சிக்கன்னம்மா? என்ன என்ன கால் அடிப்பட்டு சரியாயிடுச்சுண்ணா. குட் பாய், ஆ சூப்பர். அடுத்தது ஆல்ரிச்சுக்கு. ஆல்ரிச் இது ட்ரை பண்ணுறியா? இது வேணுமா அது வேணுமா? டொமேட்டோலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அதெல்லாம் அப்புறம் தான். முதல்ல அப்பா ஃபுட் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன் டூ த்ரீ, எப்படி இருக்கு ஆல்ஃபர்ட், எப்படி இருக்குமா? ஓகே,